வணக்கம். சொக்கலிங்கம் பள்ளியப்பண்ட இருக்கு பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடியோ அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் மிட் கேப் ரெண்டுமே அடிபட்டிருக்கு. ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட ஒரு 5% அடி வாங்கியிருக்கு, மிட் கேப் ஒரு 4.5% அடி வாங்கியிருக்கு. லார்ஜ் கேப் நிஃப்டி 50 சென்செக்ஸு அதெல்லாம் வந்து ஒரு 1.5% அடி வாங்கியிருக்கு. ஐ எம் நாட் இன் டவுன் டுடே, சென்னையில் நான் இல்லை. ஸோ அதனால் வேறு இடத்துல இருக்கிறேன், அங்கேருந்து தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ மார்க்கெட் அடி இது வந்து நம்ம ஜென்ரலாக லாஸ்ட் ஒரு 3 to 6 months எதிர்பார்த்தது தான். என்னென்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது, அந்த செக்மெண்ட்டே வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஜென்ரலி வி ஆர் ஃபேவரிங் மோர் டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப் மாதிரி. அதே மாதிரி சமீபத்தில் வந்து செபியும், செபியினுடைய சேர்பர்சனும் அண்ட் செபி அமைப்பும் அதை வந்து எக்கோ பண்ணி ஆம்ஃபி அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் இன்ஃப்ளோவை கொஞ்சம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தே டிடின் சே தட் எக்ஸாக்ட்லி. அவங்க சொன்னது வந்து அவை ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, அது மாதிரி நீங்கள் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அமைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஜென்ரலாக அதை வச்சு தான் அடிபட்டிருக்கு. அது தவிர வந்து செபி சேர்பர்சன் இடையில பேசினது வந்து மைக்ரோ கேப், அது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதை யாரும் அந்த எஸ்எம்இ செக்மெண்ட்டில் போய் ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல, அந்த செக்மெண்ட்டில் இன்னும் அதிகமாகவே ஃப்ராத் இருக்குது, வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக அதீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தாங்க. அதில் சம் மேனிப்புலேஷன் நடக்குதான்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுங்களையெல்லாம் வச்சு தான் வந்து ஜென்ரலாக இந்த மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஒரு 2% அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 5% ஆர் மோர் தேன் 5% ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அடிபட்டிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் பிட்வீன் 4 and 5% அடிபட்டிருக்கு. லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் அரௌண்ட் 1.5% அடிபட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமது சந்தைக்கும் சரி முதலீட்டாளர்களுக்கும் சரி ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு தான். ஜென்ரலாக இதை வந்து இதை வச்சு யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், இது பெரிய தவறுகளோ அது மாதிரிலாம் எதுவும் நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஜென்ரல் ஏன்னா இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு ஆர் லார்ஜ் கேப் ரிலேட்டட் ஃபண்ட்ஸு எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி சேஃபராக தான் இருக்குது, ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது. வேறஸ் இன்னும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து ப்ராபப்ளி கிட்டத்தட்ட ஒரு 40% எக்ஸஸ் வேல்யூவேஷனாக இருக்குது. நார்மலாக என்ன ஒரு 100 இருக்கணும்னு நினச்சோம்னா அது 140 இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ஒரு 20 கரெக்டாகும், 25 கரெக்டாகும், அப்ராக்சிமேட்லி ஐ எம் டாக்கிங். ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் நேற்று வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரிட்டர்னு இன்றைக்கி ஒரு உங்களுடைய டோட்டல் வேல்யூவேஷன் ஒரு 4% 5% குறைச்சி காமிக்கும். பட் இதே ஃபண்டை வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டை வந்து நீங்கள் அடுத்த 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் வச்சுருக்கையில் இந்த பாதிப்புகள் வந்து உங்களை வந்து சாராது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினோமினா. நீங்கள் வந்து இப்போ ஒரு முதலீட்டாளராக இருந்து எஸ்ஐபி மூலம் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூ வித் தட். ஏன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணுறீங்க, ஒரு 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பண்ணுறீங்க. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் இட், கண்டினியூ பண்ணுங்கள், நத்திங் ராங். பல்காக வந்து இப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடாதீங்க ஸ்மால் கேப் மிட் கேப்பில், இன்னும் கொஞ்சம் வேல்யூவேஷன் குறைஞ்ச பிறகு போடலாம். அல்லது உங்களுக்கு ரொம்ப கை துருதுருத்துச்சுன்னா ப்ராபப்ளி வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்டிபி ரூட்டில் போய்க்கோங்க, கிராஜுவல் எஸ்டிபி ரூட்டில். அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸும் இன்னும் கப்பல் ஆஃப் மந்த்ஸில் வருது, ஏப்ரல் மேல வருது. ஸோ இதையெல்லாம் வச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். பட் யூனோ கோ ஹெட் வித் யுவர் எஸ்ஐபிஸ், கன்யூ பண்ணுங்கள், தெர் இஸ் நோ இஷ்யூ அபவுட் இட். யூனோ பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறவங்க வந்து மோர் டுவர்ட்ஸ் லார்ஜ் கேப், மோர் டுவர்ட்ஸ் யூனோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு, அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, ஈக்குட்டி சேவிங்ஸ் ஃபண்டு, மல்டி அசட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ஸு, அதில் எல்லாம் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்மால் கேப் மிட் கேப்பில் பண்ணோன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் எஸ்டிபி மாதிரி போட்டுக்கோங்க. இந்தியா இஸ் எ வெரி குட் மார்க்கெட். அடுத்த ஒரு 15-20 லாட் ஆஃப் மணி ஹேஸ் டு பி மேட் ஃப்ரம் தீஸ் மார்க்கெட்ஸ். இந்த சின்ன சின்ன இதுகளை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹெல்த்தி, தட் இஸ் மை ஒப்பீனியன், மை பர்செப்ஷன். ஏன்னா ஒரு ரெகுலேட்டர் இன்டர்வியூ ஆகிறாங்க, ஆம்ஃபி அசோசியேஷன் ஆஃப், ஸோ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மேலே இந்த அமைப்புகள் எல்லாமே கண்காணிப்பாளர் ஆகட்டும், செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி ஆகட்டும், ஆம்ஃபி ஆர் யூனோ செபி, இவங்க எல்லாருமே வந்து சிறு முதலீட்டாளர் மேலே அதிகமான அக்கறை வைத்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் காமிக்குது. திஸ் இஸ் வெரி ஹெல்த்தி, நத்திங் டு வரி. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.